11th standard, exercise 11.6, question number 16. Integrate I equal to integration of cos x by cos of x minus a dx. இந்த சம்மலியும் நம்ம டைரக்டா வந்து t dt and t என்னெல்லாம் எடுக்க முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஆக்சுவலாக இந்த சம்மில் வந்து t dt ஏ வராது. ஸோ இந்த காஸ் எக்ஸ் அப்படின்றத நம்ம இப்படி மாற்றுறோம், காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏன்னு. ஸோ எக்ஸை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறோம், மைனஸ் ப்ளே ஏ ப்ளஸ் ஏ கட் ஆகிடும் இல்லையா, பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்களான்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஏ ஃபுல்லாக ஏன்னு வச்சிங்க, இந்த ஸ்மால் ஏவை பின்னு வச்சுங்க. ஸோ காஸ் ஏ ப்ளஸ் பி இது, இங்கே மிடியில் ப்ளஸ் இருக்குது. காஸ் ஏ ப்ளஸ் பியோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி, இதுதான் காஸ் ஏ ப்ளஸ் பியோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஸோ இங்கே ஞாபகமாக ஏன்னு வர்றதெல்லாம் எக்ஸ் மைனஸ் ஸ்மால் ஏ எழுதுங்க, பின்னு வர்றதெல்லாம் ஸ்மால் ஏ. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, இதோட ஆன்சர் காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் ஸ்மால் ஏ மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ஏ சைன் ஸ்மால் ஏ ஹோல் டிவைடட் பை காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போ இந்த டினாமினேட்டர் ரெண்டு செட்டுக்கும் தனியாக பிரிச்சிங்க, காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் ஏ பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ், ஓகேங்களா. இப்போது இந்த காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். இந்த காஸ் ஏன்றது வெறும் கான்ஸ்டன்ட் தான், இப்போ காஸ் ஏ இன்டகிரேஷன் ஆஃப் வெறும் டிஎக்ஸ் தான், சரிங்களா. மைனஸ் இங்கே சைன் ஏன்றதும் வெறும் கான்ஸ்டன்ட் தான். இப்போ இங்கே சைன் எக்ஸ் மைனஸ் ஏ பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏன்றது தான் நம்ம டிடிடி மெத்தடில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. சைன் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்ற அந்த ஒரு செட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிடிடி மெத்தடில். அதாவது சைன் எக்ஸ் மைனஸ் ஏ பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ். ஸோ இந்த இடத்துல டிஎக்ஸ்னால் எக்ஸ் நார்மல் இன்டகிரேஷன் வந்துடும். ஸோ இந்த பார்ட் மட்டும் நம்ம டிடிடியில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே டி ஈக்குவல் டு நீங்கள் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்க, ஓகே. இப்போ டிடி பை டிஎக்ஸ் அப்படின்னு சொன்னால் காஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ஏ, ஓகேவா. ஸோ இப்போ மைனஸ் இங்கே கொண்டு வந்துருங்க, டிஎக்ஸ் அங்கே கொண்டு போங்க, மைனஸ் டிடி ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ்னு வந்துடும், ஓகேங்களா. ஸோ இந்த பிளேஸில் இப்போ நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த காஸ் ஏ இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் வந்து எக்ஸு, இது தனி ஃபங்க்ஷன், இந்த காஸ் ஏ இன்டி எக்ஸ்ன்னு எழுதுறாதீங்க, இது கான்ஸ்டன்ட் இது. மைனஸ் சைன் ஏ இன்டகிரேஷன், இங்கே தான் சைன் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸோட ஆன்சர் வந்து மைனஸ் டிடி. அப்போ டிடி இங்கே போடுங்க, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் டிடி பை இந்த காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் டி, ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் அது டிடி பை டி லாக் டின்னு வந்துடும். ஸோ இதை எக்ஸன்ட்டு காஸ் ஏன்னு எழுதிங்க, ப்ளஸ் சைன் ஏ இங்கே வந்து என்ன வரும், லாக் டி. ஸோ இப்போ டிக்கு பதில் என்ன எடுத்துருமோ அதை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் ஓவர், சரிங்களா. எக்ஸன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு லாக் ஆஃப் இங்கே டிக்கு நம்ம என்னென்ன எடுத்தோம், காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் சி,
இதுதான் இந்த இன்டகிரேஷனோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பிகினிங்லே இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், டினாமினேட்டரே காஸ் ஏ மைனஸ் பி பேட்டர்னில் இருக்கு, காஸ் எக்ஸ் மைனஸ் ஏவை காஸ் ஏ மைனஸ் பி பேட்டர்னில் இன்டகிரேட் பண்ண இது ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணால் என்னன்னு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நியூமரேட்டரில் நிறைய டேர்ம்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இருந்து, டினாமினேட்டர் ஒரே ஒரு டேர்மாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் டினாமினேட்டரில் ரெண்டு மூணு டேர்ம் இருந்தால் அது பாசிபிள் கிடையாது. அதனால தான் இங்கே நியூமரேட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதில் ஒரு டேர்ம் நார்மல் ஆன்சர் வர்றது, செகண்டாக வர்ற இந்த டேர்ம் தான் வந்து சைன் காஸ்ன்னு வருதுங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்து டிடிடி மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா?